വന്ദേവനചരംഭം ജയന്തി വിഭൂഷണി രണ്ടാവത്രി ജഗദ്ധാത്രീം മനസോപി പുരസ്സരാ ദുദ്ധോദിഷയം ദേവം ദൂരം ഏത്യുഷ്ടുഹ അഭിതുഷ്ടു സോ ദേവരുമേ മനസുരസ്സരാ மனச காட்டிலும் அவர்கள் வந்து புரசராகனா மனசை விட இன்னும் அதிவேகமாக சென்று எங்கன்னா துக்தோததிசயம் தேவம் தூரம் ஏத்திய ரொம்ப தூரக்க சென்று ஆஹ் இவர தேவனை அஹ் நம்ம விஷ்ணுவ வந்து ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறா எப்படின்னா முதல்ல வந்து ஹம் இவள பூமாதேவிய முன் வைத்து போகிறான் ஏன்னா யாரு ரொம்ப கஷ்டத்துல இருக்காளோ அவளை வந்து வச்சு ஆனா அவளுக்கு வந்து நேரடியா சொல்றதுக்கு முன்னாடி இவர்கள் வந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு முன்னூற மாதிரி கொடுக்க போறான் அதுக்கப்புறம் அவர் பகவானை புரிஞ்சுண்டு இவன் ஒன்னும் பேச போறதில்ல ஆக்சுவலி பூமாதேவியனுடைய ஸ்பீச்சே அங்க இருக்க இல்ல சோ முதல்ல வந்து சோத்திரம் பண்றான் ஏன்னா அவர் அப்பியர் ஆகல வெறும் துக்தோததி அந்த பார்க்கடல் இருக்கு அந்த பார்க்கடலினுடைய உத்தர தட்டம் நார்தர்ன் சைடுக்கு போய் இவன் நின்னுட்டு ஸ்தோத்திரம் பண்றா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இப்ப அடுத்த ஸ்லோகத்துல இருந்து நமக்கு வந்து அவளுடைய ஸ்தோத்திரம் வருது

யாருக்கு நமஸ்காரம் யாருக்கு ஸ்வாகா யாருக்கு ஸ்வதா யாருக்கு நம்ம சொல்றோமோ அந்த த பர்சன் டு விச் இட் இஸ் அட்ரெஸ்ட் அந்த பர்சனை நம்ம வந்து ஃபோர்த் கேஸ்ல போடணும் அதே இங்க வந்து நம்ம இப்ப நமஸ்தே அப்படிங்கறத ரொம்ப கேஷுவலா சொல்றோம் ஆனா நமஸ்தேங்கிறதே நமஹ தேன் இருக்கு தேன துப்பியம்னு அர்த்தம் இந்த நமஸ்துப்பியம்னு யூஸ் பண்ணலாம் தே இஸ் ஆக்சுவலி நாட் அ பிக் ரெஸ்பெக்ட் நம்ம சொல்ற மாதிரி கிடையாது நமஸ்தேங்கிறது வி திங்க் இட் இஸ் அப்படியே வந்து நமஸ்தேன்னா நம்ம எல்லாருக்கும் அப்படியே ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா சொல்றோம் ஆக்சுவலி நமஹா தே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல ரைட் சோ துப்யம் தே அந்த ரெண்டாவது வேர்டு ஒண்ணு இந்த சப்தமஞ்சரியில் நம்ம படிக்காத விடுவோமே அந்த வேர்டு அந்த தே அப்படிங்கிறது சோ யூஷ்ம நமஹா துப்யம் உங்களுக்கு நமஸ்காரம் யாரு பாக்கி எல்லாமே ஃபோர்த் கேஸ்ல இருக்கு உங்களுக்கு வந்து நாராயணருக்கு அட்ஜெக்டிவா இருக்கு சோ இருக்கு வந்து திரிவேதி மத்திய தீப்தாய இதுல நான் வந்து பிரதிபதார்த்தம் பாவார்த்தத்தை படிச்சுட்டே போறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இட்ஸ் ஈஸியர் ஸோ திரிவேதி மத்திய தீப்தாயங்கிறது திரையாணாம் வேதானாம் சமாஹாரா திரிவேதி மூன்று வேதங்கள் மூன்று வேதங்களுக்கு நடுவில் மத்தியே அதுக்கு நடுவுல தீப்த பிரகாசமாக இருக்கக்கூடியவர் மூன்று வேதங்களுக்கும் நடுவுல பிரகாசமா இருக்காருன்னா இத வந்து என்ன இப்ப மூணு வேதமும் என்னமோ ஒரு மேடை மாதிரி அமைச்சு அதுல நடுவுல ஒரு வழக்கேத்தி வச்ச மாதிரி அந்த மாதிரிதான் இங்க வந்து யோசிக்க கூடாது பிரகாசமும் தீப்தமும் தீப்தமுிச்சு உங்களுக்கு வந்து அர்த்தம் அஹ் பிரம்மசூத்திரத்துல பாத்திரம்னா தும்போம் வேதங்களினால அறியப்படுகின்ற ஒரு பரம்பொருளாக விளங்கக்கூடியவர் திரிவேதி திரிவேதினா மூன்று வேதங்களினுடைய ஒரு கூட்டம் அந்த மூன்று வேதங்களும் அவைகளுக்கு நடுவில் தஸ்யாகா மத்தியே அந்த மூன்று வேதங்களுக்கு நடுவில் அப்படின்னா அதனுடைய தாத்பரிய அர்த்தமாக தீப்தகா பிரகாசிக்கப்படுகிறார் யாரு வந்து இந்த வேதங்களினுடைய தாற்பயார்த்தமா விளங்குகிறாரோ அப்பேறுபட்ட விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் சோ இந்த இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பரம்பொருளுக்கு சொல்றார் இந்த திரிவேதி மத்திய தீப்தாயன்னு பொழுது பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் அல்லது பரவாசுதேவனாக பரவாசு பிரகாரம் எடுத்துட்டோம்னா பரவாசுதேவன் அப்படின்னு ஒரு சொல்றோம் சங்கு சக்கர கதாதாரியா இருக்கக்கூடியவர் அதாண்டி உங்களுக்கு வந்து ஒரு அந்தரியாமையா இருக்கக்கூடிய விஷ்ணுன்னு ஒருத்தர் அவர் தான் அது பரம்பொருள் எல்லாத்துக்கும் சப்ஸ்ட்ராட்டமா இருக்கக்கூடியவர் அவர் இந்த மூன்று வேதங்களினால தான் அறியப்படுகிறார் திரிவேதி மத்திய தீப்தாயர் தசிய மத்தியே தீப்தாய பிரகாசமானாய அடுத்தது பஞ்ச ஹேத்தையேன் இருக்கு பஞ்ச ஹேத்தயேன ஹேத்திஹீன ஆயுதம் அர்த்தம் அஞ்சு ஆயுதங்களை வைத்து கொண்டிருக்கிறார் என்ன அஞ்சு ஆயுதங்கள் பஞ்ச ஹேத்தய சக்கர கதா ஹட்க தனூரூபானி ஆயுதானி எஸ் தஸ்மை பஞ்ச ஆயுதாய ஐந்து ஆயுதங்களை வைத்துக்கொண்டிருக்கிறார் ஷங்கர் சங்குங்கிறது பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு அவர்கிட்ட சக்கரம் சுதர்சனம் எனும் சக்கரம் கதா கௌமோதகி அப்புறம் கட்கம்ங்கிறது நந்தகம் தனுசு வந்து ஷாரங்கம் இந்த அஞ்சு ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருப்பவர் இங்க தனு ரூபாணின்னு போட்டிருக்கிறது என்னன்னா ர பின்னாடி வந்ததுன்னா முன்னாடி ஊகாரமா இருக்கக்கூடியது நீண்டு போகும் புனாரமதே அல்லது ரமதே புனாரமதே அந்த இரு வந்து உங்களுக்கு இரு போய் தனு ரூபாணின்னு இங்க வருது சந்தி சோ சக்கர கதா கட்க தனுஷ் இது மூன்று இது ஐந்து ரூபமான ஆயுதங்கள் இது அஞ்சுமே அவருக்கு வந்து ஆயுதம்னு தனியா அதுக்கும் ஒரு தெய்வ ஸ்டேட்டஸ் கொடுத்துதான் அத வந்து சொல்றோம் சுதர்சன சக்கரம் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தேவதையாவே நம்ம பார்ப்போம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு ஆயுதம்னு ஒரு ஃபார்ம் அதை தவிர அதுக்கு தேவதா ஸ்வரூபம்னு குமார குமாரசம்பவத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் அஸ்தி உத்தரசியாம் திசி தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜகான் இருக்கும் ஹிமாலயன் எனும் பெயர் கொண்ட நக அதிராஜா பர்வதங்களுக்கெல்லாம் அதிராஜா ராஜா மாதிரி விளங்கக்கூடியவன் ஹிமாலயன் தேவதாத்மாம் வரும் அதாவது தேர் இஸ் எ டிவைன் ஃபார்ம் அண்ட் இந்த பிசிக்கல் ஃபார்ம் ரெண்டுமே உண்டு உங்களுக்கு சோ நம்ம நேச்சர்ல பார்க்கக்கூடிய ஃபார்ம்ங்கிறது ஒரு ஆயுதம் அதை தவிர அவைகளுக்கு வந்து ஒரு டிவைன் தேவதா ஸ்வரூபம்ங்கிறதும் உண்டு அதாவது பஞ்ச அதுவும் அதனால அத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பகவானுடைய அவதாரமாக தான் அந்த அஞ்சு ஆயுதங்களையும் சொல்றோம் பஞ்சகேதையே ஐந்து ஆயுதங்கள் உருவமாக இருக்கக்கூடியவர் ஐந்து ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருப்பவர் மாற்றமில்ல அவருடைய அம்சாவதாரமாக இந்த அஞ்சு ஆயுதங்களும் இருக்கு சோ பஞ்சகேத்தையே நமஹா அப்புறம் வரதாய வரதாயங்கும் பொழுது பக்தானாம் அபீப்சித பிரதாய பக்தர்களுக்கு விரும்பினதை அபீப்சிதம் அதை கொடுப்பவராக இருக்க பிரதாய பாஹ்யாந்தர ஹவிர் பாஹ்ய ஆந்தர ஹவிர் ஹவிர் புக் புக் ஹவிஹி அதாவது வந்து சாப்பிடக்கூடியதுன்னு அக்னிக்கு ஹவிர் புக்னு பேரு பாஹ்ய ஹவிச சாப்பிடுறது வெளியில இருக்கக்கூடிய ஹவிச சாப்பிடுறது ஆந்தர ஹவிஸ் இப்படின்னு ரெண்டு ஹவிச சொல்றோம் ஹோம திரவியம் அது என்ன பாக்யம்ங்கிறது புரோடாசாதிகம் இந்த ஒரு வரட்டி மாதிரி ஒண்ணு தட்டி அதை வந்து அதுல போடுறா அது ஒரு ஹவிஸ் இல்லைன்னா சாதம் நம்ம ஹவிஸ் போடுறோம் ஹோமத்துக்கெல்லாம் அந்த மாதிரி பாக்கியம் வெளியில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஸ்தூல ரூபமான ஒரு ஒரு ஹவிஸ் அதே ஆந்தரம்னு எடுத்துட்டோம்னா ஜீவரூபமான ஹவிஸ் இந்த சாப்பிடுச்சு சின்ன மிஷின் இவாளோட பழக்கம் என்னன்னா பிரம்ம ஹவிஹி ஆஹ் பிரம்மை பிரம்மணாகுதம் பிரம்மைவ கந்தவியம் பிரம்மகர்ம சமாதினான்னு விட்டு சொல்லி அதை சாப்பிடுவா முதல்ல வந்து சாப்பாடு சாப்பிடுறதுக்கு முன்னாடி அதை சொல்லுவா பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி அஹ் பிரம்மாக் பிரம்மனா அதாவது பிரம்மார்ப்பணம் பிரம்மனுக்கு இந்த இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு அர்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்ம தான் ஹவிசும் அந்த பிரம் அதனால்தான் ஜீவரூபம் ஹவிசு ஆந்தரம் ஹவிசுங்கிற இத வந்து அந்த எதுக்காக ஹவிசுனாலே என்ன நம்ம ஒரு யாகத்துல ஒரு திரவியம் போட்டோம்னா அது கம்ப்ளீட்டா அந்த அந்த அக்னியில அது மறைஞ்சு போயிடுறது லீனம் அடைஞ்சு விடுறது அதே போல நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஜீவஸ்வரூபமும் ஜீவன் வந்து உங்களுக்கு பிரம்மத்தோட அப்படியே லயம் அடையறதுங்கிறதுனால இந்த ஜீவனையும் ஒரு ஹோம திரவியமா சொல்றோம் ஏன்னா சோ பாகியம் ஹோம திரவியம் ஹவிஹி என்னன்னா புரோடாச புரோடாசங்கிறது ஒரு கேக் மாதிரி ஒண்ணு பண்ணி அத வந்து இந்த அக்னியில போடுவா அதுக்கு திரவியம் ஹோம திரவியம்னு பேரு ஆந்தரம் ஜீவரூபம் எது ஹவிஹி ஹோம திரவியம் தசிய அது ரெண்டுத்தையும் சாப்பிடக்கூடியவர்னா ரெண்டுத்தையும் தன்னிடத்துல லீனம் அடைஞ்சுக்கிறார் ஒவ்வொரு தேவதைக்கு நம்ம போடுறோம் இப்ப அதாவது இந்திராய இதம் நம்மமா வருணாய இதம் நம்மமான்லாம் சொல்றது எல்லாத்தையும் அக்னி வாங்கிண்டு அதை கொண்டு போய் அந்தந்த பர்டிகுலர் தேவதைக்கு சொன்னா கூட ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு பீயங்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடியது அந்த வாசுதேவன் தான் அந்தர்யாமியா அவளை செயல்படுத்த வைக்கிறது அவர்தான் அதனால இந்த ரெண்டு விதமான அவிசையும் சாப்பிடக்கூடியவர் நாராயணர் அப்படிப்பட்ட துப்பியம் அவருக்கு இங்க வேர்டே கொடுக்கலையே நாராயணாய வரதாயங்கிறச்சே வரத்தை கொடுப்பவர்னுட்டோம் திரிவேதி மத்திய தீபாயேங்கிற பிரகாசமாக வேதங்களினால் அறியப்படுகின்றவர் பஞ்சகேதயானாலும் அஞ்சு ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருப்பவர் அப்ப திரிதாமனேங்கிற அடுத்தது அதுவும் வந்து இப்ப பார்த்தோம்னா மூன்று இருப்பிடங்களை கொண்டவர்னு எடுத்துக்கிறோம் தாமான வாசஸ்தலம் கீரசாகரம் சூரிய மண்டலம் பரமபதம் அப்படின்னு மூன்று இருப்பிடங்கள் க்ஷீரசாகரம் நமக்கு தெரியும் பார்க்கடல்ல அவர் இருக்கக்கூடியவர் க்ஷீரப்திஷயனா அப்படின்னு பார்த்திருக்கோம் சூரிய மண்டலம் சூரிய மண்டலம்ங்கிறது எதுன்னா இந்த இதுல சந்தேவாந்தன மந்திரத்துல பார்த்தீங்கன்னா தியசதா சவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டகா கேயூரவான் மகல அதான் அதுல வந்து கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபு திருத்த சங்க சக்கரஹான்னு வரும் கையில சங்க சக்கரத்தை வச்சுண்டு சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி தான் ஆனா சூரியனுக்கு வந்து சொல்லும் பொழுது சங்க சக்கரம் வச்சுட்டு இருக்கக்கூடிய சூரியன் அவர்தான் நாராயணராகவும் இருக்கார் சரசிஜாசன சன்னிவிஷ்டகாங்கிறார் சோ நாராயணர் சூரிய மண்டலத்துக்கு நடுவில் இருக்கக்கூடியவரும் விஷ்ணுதான் அப்படின்னு சொல்லி ஏஷ புருஷகா ஏதஸ்மின் மண்டலேன்னுட்டு பிரகதாரண்ய கூஷத்துலயும் அதே இருக்கு சோ அவருக்கு ஒன் ஆஃப் தி இது வீடு அவருக்கு என்னன்னா க்ஷீரசாகரம் பார்க்கடல்னு ஒண்ணு அடுத்தது சூரிய மண்டலம் அந்த சூரியன் மண்டலத்துக்குள்ளேயும் அவர் இருக்க அடுத்து கடைசியில இருக்கக்கூடியது பரமபதம் இந்த பரமபதம்ங்கிறது எதுன்னா வைகுண்டம் வைகுண்டமும் உங்களுக்கு வந்து மூன்றாவது இருப்பிடம் ஏன்னா வைகுண்டம் வந்து அதாவது எப்படின்னா இமேஜினிட் மூணு இது ஒரு வைகுண்டம்ங்கிறத வந்து தர்பார் மாதிரி எடுத்துக்கணும் ஒரு தர்பார்ல அவர் உட்காந்துட்டு இருந்தாருன்னா அந்த வைகுண்டத்துல அங்கங்க வந்து ஒவ்வொரு லெவல் ஆஃப் சாயுஜம் அடைஞ்சவா சாமித்யம் அடைஞ்சவா அப்படின்னு அவருடைய பக்தர்கள் எல்லாம் இருக்கா தேவர்கள் இருக்கா முப்பத்து முக்கோடி தேவர்கள் புடை அப்படி அப்படியே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த தர்பார் மாதிரி க்ஷீரசாகரம் வந்து அவருடைய தனியா லக்ஷ்மியோட இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் பிளேஸ் மாதிரி அதை எடுத்துக்கணும் வேற இடம் சோ ஒவ்வொன்னுக்கும் சூரிய மண்டலம்னு சொல்லும் பொழுது எல்லாருமே உபாசனைக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு தேவத்தையே நம்ம வந்து அந்த சூரியனுக்கு நடுவுல நம்ம பாக்குறோம் உபாசனாக்கு உகந்ததான ஒரு தேவத்தைய எடுத்துக்கிறோம் க்ஷீரசாகர சூரிய மண்டல பரமபத ரூபாணி வாசஸ்தானி எஸ்ய தாதிருஷாய புருஷோத்தமாய நமகா ஆனா புருஷோத்தமஹா விஷ்ணுன்னு போடல இந்த இடத்துல ஒவ்வொரு வேர்டுமே அவருக்கு வந்து ஒரு ஒரு இதுக்காக போட்டிருக்கு ஒரு பர்பஸ் புல்லா போட்டிருக்கிறதுனால இந்த இடத்துல பரிக்கர அங்குராலங்காரம்னு பேரு பின்னாடி கீழ போட்டிருக்கலாம் வேத வேத்தியாய வேதங்கள்னால் அறியப்படுகின்றவர் பஞ்சாயுதாய ஐந்து ஆயுதங்களை பெற்றவர் வரதாய வரத்தை கொடுப்பவர் புரோடாசாதி பாஹ்ய ஹவிஷஹா வெளியில இருக்கக்கூடிய ஹவிஸ் அதாவது ஸ்தூல ரூபமா பார்க்கக்கூடிய ஹவிசும் ஜீரூப ஆந்தரஹவிஷகா இன்டர்னல் சூக்ம ரூபமான ஜீவன்ங்கிற ஒரு ஹோம திரவியம் அதே போக்தரே போக்தா அப்படி சாப்பிடுகின்றவரான அவருக்கு சூரிய சூரியமண்டல பரமபத ரூப தாம திரயவதே மூன்று இருப்பிடங்களை கொண்டவரான கொண்டவரானு புருஷோத்தமாய புருஷோத்தமராக இருக்கக்கூடிய புருஷோத்தமன புருஷங்கிறது வந்து மேனுங்கிற அர்த்தம் இல்லை இந்த இடத்துல புரி சேத்தே ஒரு சரீரத்தில் கூடியவன் அதனால புருஷகாங்கிறது உங்களுக்கு வந்து எவ்ரி ஜீவன் எவ்ரி பீயிங் இஸ் கால்ட் எனி பீயிங் விச் ஹேஸ் இஸ் கால்ட் புருஷ அதனால புரி சேத்தே பூகுனா ஒரு இருப்பிடம் சரீரம்னு அர்த்தம் தே தேனமாக இதுல வந்து வரானு ததாதி இது வரதா ஏன்னா நம்ம ஜெனரலி வரதான வரதராஜன் வரதராஜ பெருமாள்னு சொல்லி நம்ம வந்து பகவான் விஷ்ணுவுக்கு சொல்றோம் ஆனா அது ஆக்சுவலி வரானு ததாதி இது வரங்களை கொடுப்பவர் அப்படின்னு வரதஹானு பேர் அவருக்கு பாஹ்யம் ஆந்தரம் ஹவிஹி பும்தே பாஹ்யாந்தர ஹவிர் புக் ஓகே பிரபதன ரூப யஜே ஜீவசைவ ஹவி உச்சியதே ஆந்தர ரூபமும் கும்பொழுது இந்த ஜீவன் வந்து அவனிடத்துல போய் லயம் அடையறாங்கிற அர்த்தத்துல சொன்னேன் இன்னொரு அர்த்தம் என்ன எடுத்துட்டோம்னா பிரபத்தின்னு ஒரு கான்செப்ட் இட் இஸ் தி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சரண்டர் இன் விசிஷ்டாத்விதா பிரபத்திங்கிறது வந்து என்னன்னா கம்ப்ளீட் சரண்டர் சரணாகதி ஒண்ணு இருக்கு பிரபத்திங்கும் பொழுது டோட்டல் சரண்டர் அந்த பிரபத்தியில என்ன ஆயிடுறதுன்னா இந்த ஜீவனை அப்படியே கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஹவிஸாக அங்க கொடுத்துடுறோம் தன்னை அப்படியே பகவானுக்கு அர்ப்பணிச்சுடுறது அதுதான் உங்களுக்கு வந்து ஜீவன் ஆந்தர ஹவிர் அந்த தஸ்மாத் ஆந்தரம் ஹவிஹி துப்பியம் நமஹா நமஹா பத யோகாது துப்பியம் இது சதுர்த்தி உபபத விபக்தி இந்த உபபத விபக்தி காரக விபக்தின்னு ரெண்டு இருக்கு காரக விபக்தின் கும்பொழுது தி கிரியா அதாவது த வெர்ப டிடர்மின்ஸ் த விபக்தி அது காரக விபக்தின்னு பேரு இவர் ஃபார் எக்ஸாம்பிள் சதுர்த்தி விபக்திக்கே எடுத்து இருந்தோம்னா ராஜா பிஷுகாய தனம் ததாத்தின்னு இருக்கு ராஜா ததாத்தி ராஜா கொடுக்கிறான் யாருக்கு கொடுக்கிறான் அப்படிங்கறதை கேட்கிறோம் சோ ததாத்திங்கிறது யாருக்குங்கற க கஸ்மை ததாத்திங்கிற ஒரு கேள்வி வரணும் அதை பூர்த்தி பண்ணும் பொழுது இட் இஸ் கனெக்டட் வித் கிரியா டிரெக்ட்லி இங்க வந்து உங்களுக்கு துப்பியம் நமஹாங்கிறதோட தான் கனெக்ஷன் இருக்கே தவிர நமஹா அஸ்துங்கிறதோட கனெக்ஷன் இல்ல நமஹாக்கு தான் அஸ்துவோட இருக்கு கனெக்ஷன் துப்பியம் அஸ்து இல்ல புரியுறதா உங்களுக்கு சோ இட் இஸ் தோர்த் விபக்தி இஸ் கனெக்டட் பிகாஸ் ஆஃப் பதம் ஆர் அ வேர்ட் தட் எக்ஸிஸ்ட் நியர் பை இட் இஸ் நாட் அ கிரியா தட் டிட்டர்மின்ஸ் த விபக்தி அதனால இதுக்கு உப பத விபக்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதத்தினால் காண்பிக்கப்படுகின்ற அல்லது அதனால் சூச்சிக்கப்படுகின்ற ஒரு விபக்தியா ஆயிடுறது நாட் கிரியா ஒரு செயல்னால சூச்சிக்கப்படுற ஒரு விபக்தி இல்ல ஓகே அத்த திரிதாம்னே இது சப்தாது அக்னேர் அப்பி பிரதீத்தோம் இப்ப இந்த திரிதாமினேங்கும் பொழுது மூன்று தாமான அக்னிக்கும் மூணு விதமான அக்னி இருக்கு ஆஹ் காரபத்திய தாட்சிண ஆகவனீய அப்படின்னு அக்னிக்கு வந்து மூணு வாசஸ்தலம் இருக்கு வந்து அக்னிஹோத்திரம் பொழுது அதுக்கு வந்து கரகபத்திய அக்னின்னு பேரு அதுல இருந்து எடுத்து நம்ம வந்து ஹோமத்துக்கு யூஸ் பண்றது அதை தாட்சிணம் இன்னொரு இடத்துல வைக்கிறது சோ இதுக்கு அக்னிக்கு வந்து மூணு விதமான ஒரு இருப்பிடம் அதுக்கு மூணு பேரு மூணு பிரிவினைகள் ஆகவனிய கரகபத்திய தாட்சிணு இந்த திருதாம்னேங்கிற வேர்டு வந்து யூஸ்வலி அக்னிக்கு உபயோகப்படுத்துறது சோ திரிதாம்னே இத்தி சப்தாது மனசுல வந்து உண்டாருதுங்கிறதுனால காட்டிலும் விஷ்ணு வந்து ஒசத்தேன்னு காமிக்க போறார் என்னத்தினால பஞ்சஹேதையே அஞ்சே அஞ்சு ஆயுதம் இருந்தா போறும் விஷ்ணுவுக்கு ஆனா அக்னிக்கு ஏழு ஆயுதம் தேவையா இருக்கு ஏன்னா அக்னிக்கு வந்து ஏழு நாக்குன்னு பேரு ఇత్యాది విశేషణ బలాత్ అగ్ని అపేక్షయా భగవత వైలక్షణ్య వెతిక అలంకారని అప్పుడు తిరుపతి వరే భగవత అగ్నే అయం అయద భగవను అగ్ని ఉండాన భేదం డిఫరెన్స్ ఫస్ట్ ఏ అగ్నింగ్ర అగ్నిాటే నమకి మనసులో వరణున్న అగ్ని మూడు విధం அந்த அதனால திரி தாம்ங்கிற வேர்டு யூஸ்வலி அக்னிக்கு சொல்லப்படுறதுனால இது அக்னிக்கு நமஸ்காரம்னு சொல்றோமோ சந்தேகம் அப்படின்னுங்கிறதுனால அக்னிக்கும் பகவானுக்கும் அக்னி வேத்தியாக மத்தியே தீபியதே பகவான்ஸ்து திரிவேத்தியாக மத்தியே தீபியதே அக்னி வந்து வெறும் நார்த்தர்ன் செக்ஷன்ல உண்டிதான் அது வந்து அஹ் எரியும் ஆனா பகவான் வந்து உங்களுக்கு மூன்று வேதி வேதினா உங்களுக்கு வந்து அந்த எந்த மேடையில அக்னிய நம்ம மூட்டுறோமோ அந்த மேடைக்கு வேதின்னு பேரு இங்க வந்து திரிவேதிங்கிற பதத்துக்கு மூன்று வேதங்கள்ங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிறேன் அக்னி உங்களுக்கு வந்து ஒரு அஹ் பெரிய மேடை எடுத்துட்டோம்னா அந்த யாகசாலைன்னு எடுத்துட்டு யாக மேடைன்னு எடுத்துட்டோம்னா ஒரு போர்ஷன் ஆஃப் த ஒரு உத்தர போர்ஷன் நார்தர்ன் போர்ஷன்ல ஒண்டிதான் அந்த அக்னியை வந்து வளர்த்தி நம்ம வந்து ஏத்துவோம் அங்கதான் ஹோமம் பண்ணுவோம் அங்கே இருந்து எடுத்துன்னு வந்து வைக்கிற அக்னிக்குதான் தாக்சிணாங்கிற அக்னி அது சவ சதர்ன் டிரெக்ஷன்ல கொண்டு வந்து வைக்கும் பொழுது அதுக்கு வந்து தக்ஷண அக்னின்னு பேரு சோ இந்த அக்னிங்கிறது உத்தரவேத்தியாக மத்தியே தீபியதே நார்த்துல மாத்திரம் அது வந்து எரியும் பகவான் ஸ்தூ பகவான் வந்து மூன்று இடங்கள்ல அது அதாவது இது எப்படி நம்ம ஸ்லேடையா எடுத்துக்கிறது ஒரே வேதி தான் ஒரே ஒரு இடத்துலதான் இங்க வந்து மூன்று இடத்துலயும் அவர் வந்து பிரகாசிக்கிறார் அப்படின்னு நம்ம வந்து ஸ்லேஷையா எடுத்துக்கிறோம் அடுத்தது அக்னிஷ்ட சப்தஹேதிஹி சப்த ஜுவாலஹா இத்தியர்த்தகா ஏழு அவைகளுக்கு வந்து பிரகதி ஆஹ் ஜகதி அப்படின்னு ஒவ்வொரு இது சொல்றோம் ஏழு ஜுவாலைகள் அந்த அக்னிக்கு உண்டு சப்தஹேத்தின்னு அதுக்கு பேரு அக்னிக்கு வேற சிங்க பகவானுக்கு வந்து பஞ்சஹேதி அஞ்சே அஞ்சு ஆயுதங்கள் தான் சப்தகேத்திங்கிறது ஏழு உண்டு சப்த ஜிஹ்வாவா ஏதோ ஒண்ணு ஏழு நாக்குங்கிறது அக்னிக்கு உண்டு அந்த ஏழு நாக்கும் ஒரு 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 நாக்குக்கும் ஒரு ஒரு பேரு உண்டு உம் சட்டுன்னு அதை கண்டுபிடிக்க முடியல என்னால டிக்ஷனரியில ஆஹ் நாமானி யதா காளி கராளி மனோஜவா லோஹிதா சுதூம்ரவர்ணா உக்ரா பிரதீப்தா கிருபீடயோனி அப்படின்னு ஏழாம் இது எப்படி அம்பாளுக்கா இல்ல அக்னிக்கான்னு தெரியல ஆஹ் அக்னிக்குதான் அது சப்த ஜிஹ்வா கால்யாதையோ ஆகுதி பிரசனார்த்தாக சோ ஏழு நாக்கு அக்னிக்குன்னு பேரு அதனாலதான் அதுதான் வந்து ஏழு ஹேத்தி சப்த ஹேத்திஹி சோ ஏழு ஜுவாலைகள் உடையது ஆனா பகவான் ஸ்தூ அஞ்சே அஞ்சு போறோம் அவருக்கு ஆயுதம் அதுக்கு மேல தேவையில்லை அக்னிகி ஸ்ரீமாத்திர பிரதா அக்னிக்கு நம்ம ஹோமம் பண்ணோம்னா எதை குறிச்சு நம்ம ஹோமம் பண்றோமோ அதை உண்டிதான் அவனால கொடுக்க முடியும் ஸ்ரீயமிச்சே துதாசநாத் இருக்கு வேணும்னா யாகம் பண்ணணும் கொடுக்கணும் அக்னி வந்து நமக்கு அந்த பலனை அப்படின்னு இருக்கு ஆனா பகவான் ஸ்தூ வரதஹான்னு சொன்னதுனால சர்வப்பிரதா எல்லாத்தையும் கொடுக்க ஒரு வல்லமை கொண்டவராக இருக்கார் பகவான் அக்னி வந்து வெளியில போடுற ஒரு ஆகுதியை மத்திரம்தான் அது சாப்பிடும் பாக்கியமேவ ஹவிர் பூங்கே பகவான் ஸ்தூ ஆந்தரமபி பூங்கே நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவனையும் அவர் சாப்பிடுறார் பிட்வீன் அக்னி அண்ட் பகவான் என்னதான் இருந்தாலும் திரிதாமங்கிற பதம் அக்னியையும் குறிப்பதாக இருந்தா கூட இந்த விசேஷங்களை வச்சுண்டு அக்னிய காட்டிலும் பகவான் வந்து டிஃபரெண்ட் அப்படின்னு நமக்கு வந்து வியங்கியமா தெரியறது சோ பஞ்சஹேத்தையே இத்தியாதி விசேஷன பலாது அக்னி அபேட்சையா அக்னிய காட்டிலும் பகவதா வைலக்ய பகவான் அப்படிங்கறது அப்படிங்கிறது நமக்கு சஜஷனா தெரியறதுனால வதிரேகால துவனி ஆஹ் இதுல வந்து பரிகர அலங்காரம் சொல்லல இவர் பரிக்கர அங்குரம் சொல்லலாமே ஏன் சொல்லலன்னு தெரியல பரிக்கர அலங்காரம்ங்கிறது சாபிப்ராயே விசேஷனே பரிகர அங்குர அலங்காரம்ங்கிறது அலங்காரம் விசேஷமும் உங்களுக்கு வந்து வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லா போட்டிருந்ததுன்னா அது அங்குரம் அலங்காரம் இந்த அலங்காரம் போட்டதுனால ஆஹ் ஓகே பரிகர அங்குரத்தினால எத்திரேக அலங்காரம் தெரியறது அப்படி எடுத்துக்கணும் அதுதான் பெஸ்ட் ஓகே திரிவேதி மத்திய தீப்தாய திரிதாம்னே தாம்னே வரதாய நமஸ்துப்யம்

பரிப்பாகி காப்பாற்று யாரு தான் இப்ப முன்னாடி இருக்கக்கூடிய மூணு அப்செக்டிவும் வருது அனந அதீன மகிமா யாருடைய மகிமையானது இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இல்லையோ சுவ அதீன பரவைபவ மற்றவனுடைய வைபவமோ மற்றவனுடைய செல்வமோ தன்னுடைய அதீனத்துல இருக்கு அதாவது இவராட மற்றவர்கள்லாம் ஆடுறா தயாதீன விகாராக தயைக்கு அதீனமான ஒரு விகாரம் ஒரு வியாபாரம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதுல அவருடைய தான் அதுல வந்து மெயின் சோர்ஸா இருக்கு அவ விளையாடினாலும் அங்க எங்கேயுமே உங்களுக்கு வந்து குரூல்ட்டிங்கிறதே இருக்காது அவருடைய விளையாட்டுல அவருடைய விவகாரங்கள்ல கிரியையில இட் இஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் தயா ராவணனை கொல்றது முதற்கொண்டு அல்லது ஹிரண்யாக்சனை கொல்றது முதற்கொண்டு என்னென்னெல்லாம் லீலைகள் லீலைகளை பகவான் புரிஞ்சானோ அது அத்தனையுமே ஒரு கிருபைய பேஸ் பண்ணி தான் இருக்கு ஸோ தயாதீன விஹாரா இந்த மூணுமே தனித்தனி அப்செக்டிவ்ஸ்ன்னு எடுத்துக்காதீங்க அது அழகா வந்து முத்துமுரார் பியூட்டிஃபுல்லா கீழே வந்து ஒரு டிப்பணியில சொல்லியிருக்கார் அதாவது ஏதத் தேவ அபேக்ஷையா உத்கிருஷ்டசிய சத்பாவே இந்த தேவத்தையை காட்டிலும் வசதியா ஒருத்தர் இருக்க முடியுமோ அப்படின்னா இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி இவரோட மகிமை இல்லை அனன்யாதீன மகிமா அப்போ மத்தமெல்லாம் மத்த தேவதைகள் எல்லாம் சத்பாவே இவருக்கு ஈக்குவலா இன்னொருத்தர் இருந்துரலாமோ இல்லையோ அப்படியும் பாசிபிள் இல்லையோ அப்படின்னா அதெல்லாம் கிடையாது இவரை தவிர பாக்கி இன்னொருத்தர் இருக்கான்னா பர வைபவகங்கிறது இவரை பேஸ் பண்ணி தான் இருக்கு இவருக்கு அடியில தான் இருக்கு இவரை நினைச்சாதான் பிரம்மாவுக்கே வந்து பவர் அங்க அந்த மாதிரி சோ பரவைபவ சரி அப்போ இவ்வளவு ஒரு ஒரு சர்வசக்திமானா இருக்காரு அப்போ ஒரு அரகன்ஸ் வரலாம் பகவானுக்கு தான் எல்லாத்தையும் சாதிச்சுர்லாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கலாம் அத்தியந்த சுவாதந்திரம் ஒரு ரொம்ப ஃப்ரீடம் ஒருத்தருக்கு கொடுத்துட்டா உடனே வந்து ஒரு குருவல்டி அதுல இருக்கலாம் எக்கச்சக்க ஃப்ரீடம் கொடுத்துட்டோம்னா நேச்சுரலா அதுல வந்து தான் என்னன்னாலும் பண்ணலாங்கிற ஒரு குருவல் ஆட்டிடியூட் வரலாம் அப்படி இல்லையா தயாதீன விஹாரா அவர் தயையோட இருக்கார் அப்படிங்கிறதுக்காக அந்த மூணுத்தையும் அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும்னு அழகா போட்டிருக்காரு சங்காத்ரய பரிகாராய இந்த மூணு டவுட் ஒரு நமக்கு வந்ததுன்னா விஷ்ணுவை பத்தி அதுக்கு வருது சோ அனன்ய அதீன மகிமான சுவாதீன சக்திஹின்னு போட்டிருக்காரு நான் இப்ப கொஞ்சம் உண்ணும் பின்னுமா போறேன் ஏன்னா இங்க விசேஷால இவர் வந்து இந்த அஹ் அனன்யாதீன மகிமாவுக்கு உற்பத்தி கொடுத்துருக்காரு ரெண்டு விதமா அத வந்து நம்ம சொல்லலாம் அதிகி அல்லது அதீனஹா ரெண்டுக்குமே உங்களுக்கு அதே மீனிங் தான் அந்யஸ்மின் அதி அந்யாதிகி இன்னொருத்தரோட இன்னொருத்தர் பேர்ல டிபெண்டா இருக்கிறதுன்னு அர்த்தம் அந்ய அதீனகா யாருடைய மகிமையானது அனநதீனா இன்னும் அந்யாதிக்யாதீங்கிற வேர்டு அதுதான் மாறுறது உங்களுக்கு கிராமட்டிக்கலி அப்படி ஒரு சொல்லலாம் இன்னொருத்தருக்கு அடிமையாக இல்லாமல் இருக்கக்கூடியது அல்லது இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இல்லாம இருக்கிறது எது மகிமா சோ அனநாதீன மகிமா எஸ் எஸ் யாருடைய சக்தியானது இவர் இருந்தாதான் எனக்கு சக்தி

அதே மாதிரிதான் அவர் வந்து எழுதி இருக்கார் விசேஷத்துக்கு ஓகே சோ சுவாதி பரவைபவாக்கும் அதீனஹான் எடுத்துக்கலாம் அதே தயாதீன்கரிச்சு தயாயாம் அதீனும் எடுத்துக்கலாம் அல்லது தயாயாம் அதீனகானும் எடுத்துக்கலாம் ரெண்டு வார்த்தை உண்டு ரெண்டு விதமாவும் நம்ம கிராமட்டிக்கலி யூ கேன் விக்கிரக வாக்கியம் சொல்ல முடியும் அந்த இடத்துல சோ அர்த்தம் என்னங்க சுவாதின சக்தி ஃபர்ஸ்ட் இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி தன்னுடைய சக்திங்கிறது இல்ல சுதந்திரமான சக்தி அவருக்கு இருக்கு ஸ்வ அதீன பர வைபவ ஸ்வ ஆயத்தம் நம்ம ஜென்ரலி சுவாதினமா போறான்னா ஒரு இப்ப அப்படியே அம்மாட்டுக்கு போறான் அப்படின்னா ஸ்வ அதீனம்னு அர்த்தம் ஹி இஸ் டிபெண்ட் ஒன்லி ஆன் ஹிம்செல்ஃப்னு அர்த்தம் ஸ்வ அதீனம் சுவாதீனமா பண்றது அப்படின்னா யாருடைய ஒரு கட்டாயத்தின் பேர்ல பண்ணலைங்கிற அதீனம்னா தன்னுடைய ஆயத்தம் தன்னுடைய ஒரு அஹ் டிபெண்டன்சில யாரது இருக்கு பரவைபவரேஷாம் பரேஷாம் தீனாம் வைபவம் ஐஸ்வர்யாதிகம் பிரம்மாலே இருந்து ஆரம்பிச்சு ஒரு புழுப்பூச்சி வரைக்கும் நடக்கணும்னா அவைகளுக்கு என்ன ஒரு வைபவம் ஒரு செல்வம் ஒரு ஒரு கிரேட்னஸ் யாருனால இருக்குன்னா பகவானுடைய அதீனத்துலதான் இருக்கு விஷ்ணுனுடைய அதீனத்துலதான் இருக்கு சோ ஸ்வ அதீனம் பர பரேஷம் வைபவம் மற்றவர்களுடைய வைபவமானது யாருடைய ஒரு டிபெண்டன்சில இருக்கோ அப்பேற்பட்ட பகவான் தாங்கள் அப்புறம் தயா அதீன விஹாராங்கும் பொழுது தயா நிமித்தகா ராவணவதாதி ரூபா வியாபாரா எஸ்ய யாருடைய வியாபாரா செயல் ராவணனை கொல்றது இரண்யாட்சனை கொல்றது கம்சனை கொல்றது இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே தயா நிமித்தக எனக்கு இவன் பேர்ல ஒரு ரிவெஞ்ச் அதனால இவனை கொல்றேங்கிறது அவருக்கு கிடையாது ஏன்னா எந்த இடத்துல ராகத்வேஷம் இருக்கோ அந்த இடத்துலதான் உங்களுக்கு வந்து ரிவெஞ்சு அதெல்லாம் வரப்போகுது அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுனால தயா கிருபாங்கிற ஒரே காரணம் தான் அவருக்கு அந்த கிருபைங்கிற காரணத்தினால அதற்கு அதீனமாகதான் இருந்துட்டு அவர் செயல் புரியறார் துவம் பவான் பிரணதானு நகா பிரணம்யமானானு அஸ்மானு நமஸ்காரம் செய்து கொண்டிருக்க கூடிய எங்களுக்கு பிரணதான்ங்கிற தப்பிரத்தையும் போட்டா நம்ம ஜென்ரலி பாஸ்ட் டென்ஷன் பிரணதான் நமஸ்காரம் பண்ணேன் அப்படி இல்லை இது வந்து பிரணம்யமான அந்த கதா வந்து வர்த்தமானே தக வர்த்தமான காலத்துல உபயோகப்படுத்துகின்ற ஒரு பிரத்தே இல்லைன்னா பிரணதான்னு அன்னைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டேன் இன்னைக்கு உனக்கு பண்ணணுங்கிற அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் கதஹா படித்தஹா படித்தஹா பாடம்னா படிச்சாச்சு இனிமே படிக்கணுங்கிற அவசியம் அப்படி இல்லை படித்தஹாங்கிறது வந்து பட்டியமானஹான்னு அர்த்தம் படிச்சுண்டே இருக்கிறது அல்லது டிபெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து இவா நமஸ்காரம் பண்ணிண்டே இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு இருக்காங்க பிரணம்யமானது வர்த்தமானி பரக்ஷே பகவான் தவ சக்தி ஹி ஸ்வதந்திரா சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் திஸ் பாவம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்து தவ அனன்யாதீன மகிமாங்கிறது உன்னுடைய சக்தியானது சுதந்திரம் ந அந்ய அதீனா இன்னொருத்தருக்கு டிபெண்ட் பண்ணி இல்ல அந்நேஷாம் பிரம்மாதீனாம் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கு சக்திஹீத்துவதீனா ஒன்னு டிபெண்ட் பண்ணி இருக்கு ஆனா கிஞ்ச எதா பவான் தயாலுகு அதையேவ ராவணாதீன்னு ஹதவான் அஸ்தி ஆஹ் அதனாலதான் நீ வந்து தயாலுவா இருக்கிற காரணத்தினால்தான் ராவணனை கொன்ன ஆகையினால பவத் பக்தானு அஸ்மான் துவம் ரக்ஷ இப்ப இதுல இருந்து என்ன எதுக்காக அந்த கடைசியில எங்களை நீ நமஸ்காரம் பண்ணும்னு சொல்றாருன்னா ஒன்னு யூ கேன் ஃபங்க்ஷன் ஆன் யூர் ஓன் எங்களுக்கெல்லாம் ஒரு செல்வம்ங்கிறது ஒன்னால தான் டிபெண்ட் பண்ணி இருக்கோம் ஒன்ன டிபெண்ட் பண்ணி நாங்க இருக்கோம் நீ செயல்படணும்னா எங்களுக்கு கஷ்டத்தை போக்கணும்னா நீ செயல்படணும் உன்னுடைய தயவா காமிக்கணும் ஆகையினால இங்க நாங்க நமஸ்காரம் பண்றோம் எங்கள நீ காப்பாத்து ரைட்டா பர்பஸ்ஃபுல்லா ஆயிடுது அனன்யாதீன மகிமா ஸ்வாதீன பரவைபவம் தயாதீன விஹாரஸ்துவம் பிரணதானு பரிபாகி நகா இதுல அலங்காரம் என்ன இந்த இடத்துல பரிகர அலங்காரம் ஏன்னா சொல்றங்கிறதுக்கு எல்லாமே அப்செக்டிவ் வருது அந்த எல்லாமே வித பர்பஸ் அபிப்பிராயத்தோட தான் போட்டிருக்காரு ஏதோ கனாபினான வரிசையா நான் எனக்கு சரசராமம் பூர தெரியும் அதுல இருந்து நாலு வருடம் எடுத்து போட்டேன்னு இல்லை இந்த இடத்துல வெரி பர்பஸ் புல் அப்ஜெக்டிவ்ஸ் அதனால அந்த இடத்துல பரிகர அலங்காரம்னு பேரு ஓகே இதோட நிறுத்திக்கிறேன் இன்னைக்கு சரியா